நன்றிங்க. அவரோட அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஐயா, இரண்டாவது கேள்வி. வணக்கம் ஐயா. நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அங்கம், ஆனால் நாம் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு என்பது போன்ற பிம்பம் ஏன் உருவாகிறது? அண்டத்தை இந்த பிண்டம் எவ்வாறு உணர்வது? அதாவது ஒவ்வொன்றுக்கும் இப்ப நம்ம பார்க்க போனான்னு சொன்னா, இப்ப நமக்குன்னு சொல்லி ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்கு. அந்த மெமரி பேட்டர்ன், நீங்க மெமரி பேட்டர்ன் ஆஃப் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? இப்ப நமக்கு நிறைய மெமரி இருக்கிறதுனால நம்ம அந்த மெமரியை வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெமரிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மெமரியுமே வந்து ஒரு ஒரு தனி சாஃப்ட்வேர் வர மாதிரி ஒரு தனி ஒரு ஒரு தமையில அது இயங்கிட்டு இருக்கு. அப்ப அது ஒரு தனித்தன்மையை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதனால அந்த தனித்தன்மை வந்து டோட்டலா காஸ்மிக் மைண்ட்ல இருந்து வந்தாலும் கூட நம்முடைய மெமரி பேட்டர்ன் வந்து நமக்கு மட்டும்தான் பிரத்யேகமா இருக்குது. அதனால நம்ம மெமரி பேட்டர்னுக்குள்ள இயங்கும் பொழுது அது ஒரு தனித்தன்மையில தான் இயங்கிட்டு இருக்கும். இப்ப சொல்ல போனாங்கன்னா, நம்ம உடல்ல வந்து கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுமே கூட அதுக்கும் ஒரு அறிவு, ஒரு மெமரி எல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு செல்லுமே ஒரு தனி உயிரா தான் மாறிடும், மாறி அது செயல்பட ஆரம்பிச்சிடும். நாம உடம்பு, நம்ம ஒரே உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஒரு நபருக்குள்ள பாடியிலேயே கோடிக்கணக்கான செல்கள் வந்து தனித்தனி வாழ்க்கை நடத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மெமரி பேட்டர்ன் மட்டும் தனித்தனியா அமைய ஆரம்பிச்சுன்னா தனித்தனியா இதாயிடும். அதனால இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்கணும், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணுதாங்கிறத இந்த பிரபஞ்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னுட்டு எல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னு சொன்னா, சிலவங்களுக்கு சில இந்த ESPங்கிற மாதிரி, சில எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனுங்கிற மாதிரி சிலவங்களுக்கு சில தரிசனங்கள் கிடைக்குது. அது கூட எது கிடைக்குதோ அது மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயுமே அப்படி தெரியாது. அந்த ESP உள்ளவங்களுக்குமே கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அது நமக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. அது தெரியணுங்கிறதுங்கிறதுக்காக நம்ம பயிற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னு நம்ம உண்மையிலே ஆக்சுவலா எது தெரியணுமோ அதை விட்டுட்டு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுக்கு நம்ம போன மாதிரி ஆகும். அதனால அதெல்லாம் நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து உதாரணம், நம்ம உடம்புல உள்ள செல்லுகள்லாம் எப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் விட ஆரம்பிச்சோம். ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு இதில் நம்ம சில இதில் தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், உலக விஞ்ஞான ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு இதுகள் வர்றவங்களுக்கு வந்து அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டியதான். மெயின் பார்ட்ல நமக்கு நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு ஆக்சுவலா என்ன டியூட்டி, என்ன கடமை இருக்கு, நாம இப்போ ப்ராக்டிக்கலா என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்றது எப்படி, நமக்கு நாமளே ஒருங்கிணைவா வாழ்றது எப்படி என்கிற ஒரு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் உள்ள இதுகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் செகண்டரி இம்பார்ட்டன்ஸா வச்சுக்கிட்டு இதை நம்ம சப்போஸ் நமக்கு வேற வேலை இல்லை, இதுதான் வேலைன்னு சொன்னா இதுக்காக ஆராய்ச்சிகள், இதுக்காக முயற்சிகள்ல எடுக்கணும். மற்றபடி மற்றவங்களுக்கு இது வந்து சொல்ல போனா இது வந்து ஜெனரலா ஒரு காமன் ரூல்ல இது யாருக்குமே தேவை இருக்காது. அதனால அதை போய் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றிங்க. அடுத்த கேள்வி. லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. ஐயா, முடிவு என்பது ஒரு எண்ணம் தானே? மனதில் தோன்றும் தேவையில்லாத எண்ணத்தை நம்மை அறியாமல் அல்லது அறிந்து கையில் எடுத்தால் சித்தம் அதற்கு சக்தி கொடுக்குமா? அதாவது நம்ம எல்லாமே எண்ணத்தால் ஆக்கப்பட்டதுதான். புத்தி, சித்தம், மனம் சொல்லி இப்படி எல்லாமே அந்த எண்ணத்தை அடிப்படையை வச்சுதான் வருது. சித்தம் வேலை செய்யறது கூட நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட, நம்முடைய இயல்புன்னு சொல்றோம். மற்றபடி மனம் அடிப்படையில தான் வருது. நிறைய விஷயமா நிறைய சுபரங்களை நமக்கு கொடுக்கறத வந்து நம்ம மனம்னு சொல்றோம். அப்படி மனம் கொடுக்கக்கூடிய சஜஷன்கள்ல நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அந்த முடிவுக்கு வர்றதை வந்து புத்தின்னு சொல்றோம். இப்ப நம்ம பழையபடி நம்ம எண்ணங்களை எண்ணங்களை மாத்திக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா, அப்போ அது அங்க அங்க புத்தி வேலை செய்யல, மனம் மட்டும்தான் வேலை செய்யுது
அப்படியே புத்தி வந்து வேலை செஞ்சாலும் திடீர்னு அதனுடைய ரோலை விட்டுட்டு மறுபடியும் மனமா மாறிட்டுன்னுதான் எடுத்துக்கணும். அதனால நம்ம மனமா மாறிட்டு இருக்கும் பொழுதும் கூட சித்தம் அதுக்கு சக்தி கொடுக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் புத்திக்கு கொடுக்குற மாதிரி அது ஒரு ஒரு சரியான ஒரு சக்தியா இருக்காது. அது ஒரு தடமாற்றமான சக்திகளா இருக்கும். கொஞ்ச நேரம் இதுல ஆர்வம் வரும், கொஞ்ச நேரம் அதுல ஆர்வம் வரும், பிறகு அது நம்மளை விட்டு கைவிட்டுட்டு போயிடும். ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வம் வர்றதே சக்தி கொடுக்கறது தான். நம்ம ஆர்வங்கள் எல்லாம் ஏற்படுற ஆர்வம்லாம் நிலைச்சு நிற்க மாட்டேங்குதுலாம். ஒரு நல்ல விஷயத்துல கூட ஆர்வம் வருது, அது நிலைச்சு நிற்கிறது இல்லை. இப்ப எப்படி அந்த ஆர்வத்தை இழந்தோம்? அப்ப ஏன் அது நம்ம முடிவெடுத்த பிறகுமே கூட அந்த ஆர்வம் வரலன்னு சொன்னா, அது நம்ம பழையபடி நம்ம எண்ணத்தினுடைய எண்ணமா மாறி போயிருது. எண்ணத்தினுடைய குறுக்கீடு, இந்த மனதினுடைய குறுக்கீடுனாலதான் அந்த புத்தி வந்து சக்தி இழந்துருதுன்னுட்டு அர்த்தம். புத்தி சக்தி இழந்துட்டீங்கன்னா சித்தமும் சக்தியை கொடுக்கறது நிப்பாட்டிடும், அல்லது ஆர்வங்கள்லாம் போயிடும், பழையபடி மறு பரிசீலனைக்கு வர வேண்டியது. நன்றிங்க. அடுத்த கேள்விங்க. சவுண்ட் எடுக்கல. ஹலோ. ஓகே. ரெண்டாவதுங்க ஐயா, இரு விளையாட்டு அணிகள் தங்கள் அணிதான் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு எடுத்து விளையாடுகிறார்கள். சித்தம் அவர்களுக்கு சக்தி அளிக்கிறது, ஆனால் ஒரு அணிதான் வெற்றி பெறுகிறது. இங்கு முடிவு மட்டும் செய்யவில்லை, அகத்தில் முடிவும் புறத்தில் பயிற்சியும் விடாமுயற்சியும் திறமையும் இருப்பின் வெற்றி எளிதாகிறது. இந்த புரிதல் சரியா ஐயா? முடிவு மட்டும் எடுத்து கவனம் இல்லாமல் செயல்படும் அணுகுமுறை பற்றியும் கூறுங்கள் ஐயா. அதாவது நம்ம முடிவு எடுக்க வேண்டியது நம்ம நம்முடைய செயல், நாம என்ன செய்யணுமோ அந்த செயல் செய்யறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை கொண்டு வர்றது நம்முடைய முடிவுகள் தான். அது வெற்றியை கொண்டு வர்ற அளவுக்கு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. அது வந்து எல்லாருமே அதே மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது யாராவது ஒருத்தர் தானே வெற்றி பெற முடியும், ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியாது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த தகுதிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும். நம்ம எடுத்த எடுப்புல நம்ம எவ்வளவுதான் நம்ம புத்தி முடிவு பண்ணி, இப்ப நீங்க வந்து எதையாவது ஒரு சரியா எப்படினாலுமே ஒரு அளவுக்கு தானே இது பண்ண முடியும். ரெண்டு பேர் போட்டியிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களும் அவங்க திறமை காட்டுறாங்க, இவங்களும் திறமை காட்டுறாங்க. இப்ப அந்த புத்தி வந்து உங்களுக்கு உதவி பண்ணனாலதான் நீங்க முயற்சியை தளராதுக்கு முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சி பண்றதுக்கு புத்தி உதவியா இருக்கு. அந்த புத்தி வந்து உதவி பண்ணலன்னா நீங்க முயற்சியே பண்ணிக்க மாட்டீங்க, பயிற்சி கூட எடுத்துக்க மாட்டீங்க, அறகுறையா தான் போட்டி. அதனால உங்களை இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்தது உங்க புத்தி தான். உங்களை இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுடைய அந்த புத்தியின் எடுத்த முடிவு தான். அந்த சக்தி எல்லாம் கொடுத்து அங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே மோதும் போது அங்க யாரு தகுதி உள்ளவங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். நன்றிங்க.